கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்க நீங்கள் அனைவரும் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய எண்ணங்களை குறித்து ஒரு விசேஷித்த செய்தியை நான் கேட்க இருக்கிறோம். இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு ஆண்டவரின் இனிய நாமத்தில் வாழ்த்து இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெய்வ ஆசீர்வாதம் பெறுவதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வார செய்தியின் தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் தியானிக்கிற விஷயம் 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10:5 அடிப்படையாக கொண்டு நாம் பார்த்த அந்த செய்தி, கடந்த செய்தியிலே நாம் பார்த்தோம், கிறிஸ்தவர்களைப் போல சிந்தியுங்கள். இல்லைன்னா இன்னொரு வார்த்தையில் சொன்னால், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஸோ நம்முடைய செய்தியினுடைய அந்த கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய செயல்கள் மட்டுமல்ல நம்முடைய சிந்தனை கூட கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக, இயேசு கிறிஸ்துவிடம் இருந்ததைப் போல ஒரு கிறிஸ்தவனைப் போல இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த செய்தியிலே தெளிவாக சிந்திக்கணும், கிறிஸ்துவனுடைய சிந்தனை என்பது தெளிவாக இருக்கணும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதே போல நன்மையானவைகளை, பாசிட்டிவானவைகளை சிந்திக்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கிற வசனம் பிலிப்பியருடைய புஸ்தகம் 4:8 இவ்வாறாக சொல்லுகிறது. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான்னு பார்த்தீங்களா? ஆவியானவர் நீங்க சொல்லும் பொழுது 4:8 சொல்லும் பொழுது அதுல ஒன்னு கூட நெகட்டிவ் இம்ப்ரெஷன் உள்ள சிந்தனை கிடையாது. பாரு, உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, இல்ல அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கு. ஒவ்வொரு விஷயமும் கிறிஸ்தவர்களுடைய சிந்தனையில் உற்பத்தி ஆக வேண்டிய விஷயம். உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் ஆழமாக கவனிக்கும் பொழுது, ஜஸ்டிபிகேஷன்ஸ் மேட் அவுட் ஆஃப் ஈவில் மைண்ட் இல்ல ஈவில் தாட்ஸ், தகாத சிந்தனைகளோடு நீங்கள் நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? அந்த வசனத்தில் கடிந்து கொண்டு வருகிறார் பாரபட்சமாக நடத்துவதை பற்றி. அப்படிப்பட்டவர்களுடைய சிந்தனை தகாத சிந்தனையினாலே அது நிதானிக்கப்படுறதா இருக்குது, அவங்க நிதானிக்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்லுகிறார். அப்ப நம்முடைய சிந்தனைகள் தீமையால் நிறைந்தவைகளாக, நமக்கு நாமே அதுக்கு நியாயம் கற்பித்து கொண்டு அந்த தீமையை நம்ம தொடர்பவர்களாக இருப்போமானால் தேவன் அதை விரும்பக்கூடியவராக இல்லை. ஜஸ்ட் அப்ளை த பைபிள், அவ்வளவுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாம் நியாயத்தை கற்பித்து எந்த தீமையான செயல்களையோ சிந்தனைகளோ கூட நாம வைத்துக் கொள்வதை தேவன் விரும்பவில்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள உறவிலே நாம் எப்படி இந்த நன்மைக்கு ஏதுவாக பாசிட்டிவா நாம திங்க் பண்ண முடியும், யோசிக்க முடியும் அப்படின்றத பத்தி சொல்லும் பொழுது, யாக்கோபு 5:16 வாசிக்கிறோம் இவ்வாறாக. நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள மன கசப்பு, அதுல கூட கிறிஸ்தவன் எப்படி ஆரோக்கியமான சிந்தனை அல்லது நன்மைக்கு ஏதுவான சிந்தனை உடையவனா இருப்பான் அப்படின்னா, அந்த வன்மத்தையும் குரோதத்தையும் அப்படியே வளர்த்து கொண்டே இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் சிந்தையுடைய கிறிஸ்தவன் போய் என்னுடைய தவறு இது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையிட்டு என்னை மன்னித்துக்கொள் என்று சொல்லி பேசி
அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய குற்றங்களை மனஸ்தாபங்களை அறிக்கையிட்டு சரி செய்து கொள்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபம் பண்ணி கொள்வாங்க. இதை நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா இன்னைக்கு? அப்ப கிறிஸ்துவின் சிந்தை இன்னைக்கு நிறைய பேர்த்து இல்லாமல் போகின்றது. அப்ப கிறிஸ்தவர்களாய் நாம் எப்படி சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம்? ஆனால் இயேசுவின் சிந்தை அதான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல விரும்புகிறது அதான் இருக்குது. ஒருத்தருடைய குற்றங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, அறிக்கையிட்டு ஒருத்தருக்கா ஒருத்தர் ஜபம் பண்ணுங்கன்றார். நீதிமானாய் நீங்க மாறுவீங்க அப்பதான். அப்ப நீதிமானாய் மாறினதுக்கு அப்புறம் தான் உங்கள் ஜபங்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்றார். அது பலன் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் நன்மைக்கு ஏதுவாக சிந்திக்கணும், பாசிட்டிவா சிந்திக்கணும், ஆரோக்கியமான விஷயங்களை சிந்திக்கணும், பலவீனமானவத அல்லது ஆகாதத இப்படிப்பட்டவைகளை சிந்திக்க கூடாது என்று இந்த இரண்டாவது குறிப்பாக பார்க்கிறோம். முதல்ல தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும் என்று நாம பார்த்தோம். மூன்றாவதாக, கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள், கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம பார்க்கும் பொழுது, ஞானமுள்ளவர்களைப் போல அவர்கள் சிந்திப்பார்கள், ஞானிகளாக இருப்பார்கள். எப்படி ஞானிகளா இருக்க முடியும்? வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஞானத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த ஞானம் இந்த உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. என வசனம் தெளிவாக சொல்கிறது, ஞானத்துல குறைவுள்ளவர்களாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. ஞானிகள் ஆவது நம்முடைய புத்தக அறிவினாலே ஆக முடியாது, உலக அனுபவங்களினாலே ஆக முடியாது. தேவனுடைய கிருபை, தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்தாதான் நாம ஞானிகளாக இருக்க முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஞானத்தோடு செய்ய முடியும். இதை இப்படி செஞ்சா இந்த விளைவு வரும், இதை இவ்வளவு பெஸ்டா செய்ய முடியும், இதனுடைய பலன் அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான நுணுக்கங்கள், சமயோஜித புத்தி, சாமர்த்தியம், இதெல்லாம் ஞானத்தை தேவன் தருவதனாலே வருகிறது. ஞானத்துக்கும் அதாவது சமயோஜித புத்தி சாமர்த்தியத்திற்கும் தந்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உலகம் தந்திரத்தையும் வியாபார நுணுக்கம் நுட்பம் என்று சொல்லி ஏமாற்றுவதையும் கற்றுக் கொடுக்கும். அதுக்கு பேர் ஞானமே கிடையாது. அவன் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப அருமையா வியாபாரம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மற்றவங்களை ஏமாத்தி கண்ணை கட்டி அவங்களுக்கு சிலதை விற்கிறது, ஏமாத்தி பொருள் சம்பாதிக்கிறவங்கள பத்தி சொல்லுவதெல்லாம் ஞானி என்று வேதம் அங்கீகரிப்பதில்லை. ஞானம் தேவன் தருகிறது. அந்த ஞானத்துல வஞ்சனை இருக்காது, மற்றவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க, ஆனா நம்ம நல்லா இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிற ஞானத்தை தேவன் நமக்கு தருகிறார், அதை நாம மறந்துவிடக்கூடாது. உங்களில் ஒருவன், நம்மில் யார் ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் ஞானம் கிடைக்கும். அவர் பாரபட்சம் இல்லாமல் ஞானத்தை சம்பூரணமாய் கொடுக்க விரும்புகிறார், அதை நாம மறந்துவிடக்கூடாது. Luke 2:52 நம்ம ஆண்டவர் இயேசுவை பற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர் குழந்தை பருவத்திலிருந்து வளரும் பொழுது எப்படி வளர்ந்தார்னு சொல்லுது பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசுவை தான் நம்ம பின்பற்றோம். அவர் எப்படி வளர்ந்தாரு சிறு வயசுல இருந்து, அது மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம், நாமளும் வளர்வோம். எப்படி? ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனிதர் தயவு தேவ கிருபை இவைகளிலே வளர்ந்தார். இப்ப ஞானம் உள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஏதோ வளர்ந்துச்சுங்க, ஏதோ கத்து வச்சுங்க, ஏதோ வாழ்ந்துச்சுங்க, ஏதோ உயிரோடு இருந்தா போதும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா நாம் தேவனுடையவர்கள் பிள்ளைகளாக நல்ல சிந்தனையுடையவர்களாக இருக்க முடியாது. கிறிஸ்துவை போல சிந்திக்கிறவர்கள் ஞானிகளாக இருப்பாங்க, இதை நாம மறந்துடக்கூடாது. நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும். தானியேல், யோசேப்பு இவங்கெல்லாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு ராஜ சபையிலே ஞானிகள் என்று பெயர் பெற்று அனுபவத்திலும் நல்ல அறிவிலும் பெருகி இருந்தவங்க சொல்ல முடியாத காரியங்களை தேவன் தந்த ஞானத்தினாலே சொன்னார்கள். இதுதான் ஞானம் பார்த்தீங்களா. ஞானம் என்பது உலக அறிவினால வருவதில்லை. அப்படின்னா அந்த ராஜ சபையில, நேபுகாத்நேச்சாருடைய சபையில இருந்த பெரிய பெரிய ஞானிகள் அந்த ராஜாவின் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கணும். ஆனால் தானியேல் சொன்னார், யோசேப்பு சொன்னார். எப்படி? இவர்கள் தங்கள் ஞானத்தினாலே சொல்லல, தங்கள் சமயோஜித சாமர்த்திய புத்தியினால சொல்லல, தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஞானத்தை நீங்களும் நானும் எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஞானிகளாக இருக்க வேண்டும், ஞானிகளைப் போல சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திங்க் வைஸ்லி, இதுதான் கிறிஸ்டியன் திங்கிங் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. யாக்கோபு 3:17 இவ்வாறாக சொல்லுகிறது, ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு வசனம் சொல்லுகிறத கவனிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ
முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை நாம் நிறைவு செய்ய வேண்டிய தருணம் இது. ஆனாலும் இந்த செய்திக்கு பிற்பாடும் நீங்கள் தொடர்ந்து தியானிக்கும்படியாக சில விஷயங்களை உங்களிடத்தில் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாம மூணு விஷயத்தை தியானித்தோம். முதலாவது, ஒரு கிறிஸ்தவன் தெளிவான சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதான் கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்தவர்களுடைய சிந்தை அதான் தான் இருக்க முடியும். அதே போல அவர்கள் பிரயோஜனமானவைகளை, நன்மைக்குரியவைகளை சிந்திக்க வேண்டும். மூன்றாவது, ஞானத்தோடு சிந்திக்க வேண்டும். இதை தான் நாம பார்த்தோம். கிறிஸ்டியன் திங்கிங் தான் இன்னைக்கு செய்தியாக இருக்கிறது. இந்த இறுதியாக ஞானிகளை போல சிந்திக்கணும், ஞானமுடையவர்களாக இருக்கணும் அப்படின்றத நாம பார்க்கும் பொழுது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான டெஃபினிஷன் சொல்றாரு யாக்கோபு 3:17. அது ஒவ்வொரு நேரம் படிச்சு பாருங்க, அது எப்படிப்பட்டதா இருக்கும், சுத்தமுள்ளதாக இருக்கும், இப்படி எல்லாம் ரொம்ப தெளிவாக பேசுகிறார். இன்னும் நீங்க இதுக்கு மேல 15:16 வசனத்தை, இதே யாக்கோபு 3:15 16 வசனத்தையும் வாசித்து பாருங்க. அது லௌகீக ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றார். அது ஈவில் கேரக்டர்ஸ் நிறைந்ததா அங்க டிஃபைன் பண்றாரு, அல்லது தீமையான விஷயங்களை அங்க அந்த லௌகீக ஞானம், உலகத்திற்குரிய ஞானம் உடையவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றுக்கொண்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்றார். இதுல நாம யாரா இருக்கிறோன்றத நாம புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திற்குரிய ஞானம் உடையவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, 15:16 வசனம் யாக்கோபு 3:3. அதே போல பரத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு 17 சொல்லுகிறார். ஆழமாக சிந்திப்போம், படித்து பார்ப்போம். அதே போல ஞானத்தை பெற்று இன்னும் நீங்கள் ஆழமாக படிக்கும்படியாக நீதிமொழிகள் புஸ்தகத்துல 2:1-9 வசனத்தை குறித்து கொள்ளுங்க. அதுல இன்னும் தெளிவாக இதை பற்றி நாம புரிந்து கொள்ள முடிகிறது. தேவன் தாமே இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக, கிறிஸ்தவர்களை போல சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேதத்தின் வெளிச்சத்தில் நம்மை வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. கடந்த வாரத்திலும் இந்த நாளிலும் கூட நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கும், சிந்தனையிலேயே, எங்களுடைய யோசனையிலேயே, எங்களுடைய எண்ணத்திலேயே நாங்கள் கிறிஸ்தவர்களைப் போல, கிறிஸ்துவை போல எப்படி சிந்திக்க முடியும் என்பதை இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம். அப்படியே நாங்களும் வாழ எங்களுக்கு வைராக்கியத்தை தாரும், உதவி செய்யும். உம்முடைய கிருபையை தினந்தோறும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தயவு பாராட்டும்படியாக அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, யாக்கோபு 3:17 வசனத்தின்படி கிறிஸ்துவர்கள் எப்படிப்பட்டதான ஞானத்தை உடையவர்களாக இருக்கணும்? மீண்டும் ஒரு முறை கேள்வியை கவனமாக கவனிங்க. யாக்கோபு 3:17 வசனத்தின்படி கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டதான ஞானத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும்? இதற்கான பதிலை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.